எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் தற்போது இருக்கக்கூடிய ஒரு தகவல் அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்த தகவல் தன்னார்வலர்கள் மூலமாக எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எழுத்தறிவு அளிக்கிறதுக்காக ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க அதாவது விருதுநகரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா பதினஞ்சு வயசுக்கும் மேற்பட்ட பள்ளி செல்ல வாய்ப்பில்லாதவங்களுக்கு தன்னார்வலர்கள் மூலமா கல்வி கற்பிக்கக்கூடிய பணி நடந்து வந்துட்டுருக்கு கடந்த ஆண்டு வந்து மூணு புள்ளி பத்து லட்சம் பேருக்கு எழுத்தறிவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயம் செஞ்சுருந்தோம் ஆனா இலக்க தாண்டி மூணு புள்ளி பத்தொம்பது லட்சம் பேருக்கு எழுத்தறிவு அளிக்கப்பட்டது நடப்பு ஆண்டில் நாலு புள்ளி எண்பது லட்சம் பேருக்கு வந்து இலக்கு நாங்கள் நிர்ணயிச்சிருக்கோம் இதை தாண்டியே வந்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்குறோம் இந்த திட்டத்துக்காக முதலமைச்சர் வந்து ஒன்பது புள்ளி எண்பத்தி மூணு கோடியை ஒதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து தன்னார்வலர்களை வச்சு தான் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறதா வந்து சொல்லியிருக்காரு ஸோ எழுத்தறிவு இல்லாதவங்க யாருமே இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் அவங்களுக்கு வேறையாவது வந்து எழுத படிக்க தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவர்களும் வந்து ஓரளவுக்காவது படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இலக்கை வந்து தீர்மானிச்சிருக்காங்க ஸோ இதை கற்றுக் கொடுக்க போகிறவங்க தன்னார்வலர்கள் தான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அறிவொளி இயக்கம் சொல்லிட்டு வச்சு எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுடைய கையெழுத்தாவது போடணும்னு சொல்லிட்டு இரவு நேரங்களில் வந்து வகுப்பு எடுத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமாக தான் இது இருக்கும் போல் ஆனால் இது வந்து பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்கள்லேருந்து இருந்து ஆரம்பிக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ பார்ப்போம் நன்றி